தேர்தல் வருதோ இல்லையோ, தேர்தல்னால வர லாபத்துக்காகங்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது. பிஜேபிக்கு ஆதரவா அண்ணாமலை வந்து இப்போ பிஜேபியில் இணைஞ்சிருக்காரு, அது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதத்தை எந்த அளவு குறைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்து இந்துத்துவா ஒரே இந்தியா நாட்டின் வளங்களை விற்கிற அரசியல் இது பாஜக அரசியல், அதனுடைய பிரதிநிதி அண்ணாமலை எம்பிஎஸ், மிகப்பெரிய குழப்பவாதி ரஜினி அவர்கள். சாதாரண ஒரு ரசிகர்களை பார்க்க போறேன்னு சொன்னதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் சென்னையில கூடினாங்க. வடிவேலை பார்க்க கூட தான் கூட்டம் கூடுங்க, நீங்க அரசியல்ல வாங்க. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் காத்துட்டு இருக்கிறோம், கூட்டணிக்காக காத்துட்டு இருக்கீங்களா? ஏங்க இப்படி பேசுறீங்க? ரஜினியை எதிர்க்கிற அதே சீமான் தான் விஜய் தம்பி அரசியல் வந்தா வரவேற்பு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து ரஜினி வந்து பாஜகவோட இன்னொரு பிம்பம். ரஜினியை சொல்றீங்க பிஜேபியோட பிம்பம்னு, இதே விமர்சனம் தான் நாம் தமிழர் கட்சி மேலே வச்சாங்க. பிஜேபியோட பி டீம் வேடிக்கையா இருக்குது. திராவிட கட்சியோட கூட்டணியில் அது ஓகே, ஒருவேளை விஜய் அரசியல் வந்துட்டாருன்னா அவர்கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த தமிழகமே சீமான் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டார், அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் இத்தனை இளைஞர்கள் வந்து சீமான் பின்னாடி நிற்கிறாங்க. நம்பிக்கை அதான் நம்பிக்கை. ஆனால் நீங்கள் இப்போ பொதுக்குழு முடிவு எடுக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுமோ, ஒருவேளை பொதுக்குழு முடிவு எடுத்துட்டாங்க திராவிட கட்சியுடன் கூட்டணி.